ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டேட் இன் வித் தமிழா. நான் உங்கள் பாரதி. இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் அதையும் உங்ககிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். ஸோ எப்போவும் போல் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வை மறக்காமல் கொடுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த சொசைட்டியில் வச்ச நகைக்கடன் வந்து டிஎம்கே, இந்த எலெக்ஷன் அப்போவே வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி சொசைட்டியில் வைக்கிற நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஎம்கே வந்து இவ்வளோ நாள் இதை பற்றி எதுவுமே அப்டேட் பெருசாக விடலை, பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற டவுட்டே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. விவசாய கடன் அதெல்லாம் தள்ளுபடி முடிஞ்சிச்சு, இப்போது நகைக்கடனுக்கு வந்து தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? எல்லோரும் வச்சுட்டு நகையெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபங்க்ஷன் போனால் கூட ஜுவல் கிடையாது. ஸோ வருமா வராதான்னு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்ததுக்கான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நகைக்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும், ஆனால் அது சில பேருக்கு வந்து தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த யார் யார் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத வந்து நியூஸ் பேப்பரில் நேற்று நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, கூட்டுறவு அந்த சொசைட்டியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பென்ஷன் வாங்குறவங்க, அவங்களுடைய ஃபேமிலியில் இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா பேரில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது. பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நகை கடன் பெற்றவங்க பேரில் வந்து கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார் இருக்கிறவங்களுடைய டீட்டெயிலாக எந்தளவு எடுத்து அது எந்தளவு சாத்தியம்னு தெரியல, பட் ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நிலம் வந்து அதிகமாக வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுன்னு சொல்லலை, எத்தனை ஏக்கர் அது மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நிலம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களுக்கும் இது தள்ளுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக கூட்டுறவு, அதாவது சொசைட்டியில் வந்து தலைவர், துணைத்தலைவர், இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கெட்டதாக தெரியும், ஆனால் ஜென்ரலாக ஒரு ஏழை எளிய மக்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த காசு வந்து சும்மா கொடுக்க போகிறது இல்லையா இல்லையா, அவங்களும் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அப்படி தான் கொடுக்கணும். ஸோ எப்போவுமே நல்லா நிறையா பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு போகிறது அந்தளவு யூஸ்லெஸ் தான். எப்போவுமே இல்லாதவங்களுக்கு தான் பணம் தேவை இல்லையா. ஸோ என்னுடைய பொதுவாக என்னோடய கருத்தை சொல்கிறேன், இது வந்து என்னுடைய கருத்து தான். என்னுடைய கருத்துப்படி இந்த இது வந்து இப்போது டிஎம்கே பண்ணுற இந்த முறை வந்து ரொம்ப சரி அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், அவங்களுக்கு தான் அந்த உதவித்தொகை போய் சேரணும், அதுதான் ரைட்டு. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சுட்டு ஒருத்தர் பேர்லேயே ஒரே ஆளே நிறைய பேரில் வந்து அஞ்சஞ்சு போகணும் அஞ்சஞ்சு போகணும் அப்படின்னு நகை வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கே நிறைய அமௌண்ட் அதனால் போய் சேரும். இது மாதிரி ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் டிஎம்கே இருக்கிறவங்களை விட இல்லாதவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த ஸ்கீம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதை கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எப்போ, ஆனால் எப்போ டேட் வரைய, எந்த டேட் வரைய வச்சவங்க, போன வருஷமா இந்த வருஷமா எப்போ வச்சவங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. அதை நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் வந்தோடனே நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அண்டு நீங்கள் இந்த தள்ளுபடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, யார் யாரெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க, அண்ட் இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, டிஎம்கே பண்ணது சரியா இல்லை சரியில்லையா, இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்கீமோடு உங்களை வந்து அடுத்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் தமிழா.